அது போறடா அந்த பொண்ணு யாரு ஓ அதுவா அதுவா அப்ப அவ வா வாடா நில்லுடா சிறா பூஞ்சில உன் பிரான்ச்சோட அட்ரஸ் சொல்டா அண்ணா சொல்றது கேளுண்ணா அவங்க இங்க தான் வேலை செய்யறாங்க அப்ப எதுக்கு முன்னாடி போய் சொன்னேன் திமிராடா அவங்க இல்ல இல்ல எனக்கு அவகிட்ட கொஞ்சம் லவ் இருக்கு அப்படியே கண்ணு பண்ணிடுனா அங்க என்னடா வெடிச்ச சத்தம் கேக்குது ஒண்ணு இல்ல சார் இவங்க ஒரு ஈவென்ட் புக் பண்ண வந்திருக்காங்க சார் 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 ப்ளீஸ் 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 சார் புஷ் பண்ண அப்படியே அடிச்சு மூஞ்சி ஓட சரி மூஞ்சி ஓடிக்க மாட்டான் டேய் வாங்கடா வாங்கடா ஈவென்ட் புக் பண்ணிட்டாங்களா good so much that it was very late adonde anjana vayas 21 adu vende appa vasudevan amma retired head constable amma janaki housewife thambi shrey kutan mobile number 9895711928 moon nala pinadi sutra oru prayojanam illa phone pannalum edukala oru vali irukku enna vali macha yen vandu vaai mela okkara naan thokkara direct throw direct throw ah ha indanga pa ah mm idha vidu irangu appadi da re va வா வா அங்கல இருக்க வாடா வரடா வணக்கம் 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 என்ன விசேஷம் குஜராத்ல மீண்டும் கலவரம் 22 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஓ ரொம்ப கஷ்டம் அது இல்லப்பா இங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க அப்போ நம்ம உள்ள உட்கார்ந்து பேசலாமே பா வா சரி வா வா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா வாங்க ஹலோ ஓகே உட்கார வைக்கப்படாதரா சே நவர் அடுத்து வாங்க அப்பா நீங்க உட்காருங்க थैंक यू எனக்கு நீங்க யாருன்னு தெரியல கிண்டர் ஜாய் கிண்டர் ஜாய் ஆமா ஓ கிண்டர் ஜாய் கரெக்ட் எங்கப்பா என்ன கிண்டர் ஜாய் போட போட பரிச்சைக்கு போடிடா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வசத்தை விஷம் வச்சு கொன்னுடு அதுல சலோ கிண்டர் ஜாய்ன்றது எங்களோட பேர் அப்படியே நான் என்னமோ நினைச்சேன் போடா போடா இந்த தடவை நீ ஃபெயில் தான்டா போய் படிடா போட சொல்லுங்க வந்த விஷயம் என்னன்னு புரியலையே ஓகே கம் டு தி பாயிண்ட் கம் டு தி பாயிண்ட் சாரி அப்படியா எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேச தெரியாது எனக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டா தான் பேசுவேன் நானும் இவனுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிக்கும் என்னடா எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ இவங்க கல்யாணத்தை நடத்தி ரொம்ப நல்ல பையன் நான் ஒரு 5-6 நாள் அவன் கூட பழகிட்டு இருக்கேன் அது போதுமே அப்ப நம்ம கல்யாணத்தை போய் வச்சுக்கலாம் சொல்லுங்க இன்னைக்கே வேணுமா ஐயோ இன்னைக்கு வேணா வாசனா நான் சொன்னே நான் இன்னைக்கு அசோசியேஷன் மீட்டிங் இருக்கேனே அசோசியேஷன் மீட்டிங் இன்னைக்கு இருக்குனே உனக்கு யார் சொன்னது மாமா இன்னைக்கே வேணும் இல்ல இன்னைக்கு வேண்டாம்மா தேங்க் இல்ல ஆன்ட்டி இன்னைக்கு வேண்டாம்மா ஸ்வீட் மம்மில அசோசியேஷன் மீட்டிங் இன்னைக்கு வச்சிட்டாங்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்லை ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களோட இந்த ஸ்மார்ட்னஸ் உங்க தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு நேருக்கு நேர் வந்து பெண்ணு கேக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் தேங்க் யூ டேடி தேங்க் யூ மம்மி இனி நான் கம் டு தி பாயிண்ட் இந்த ஜாதி மதம் எனக்கு பிரச்சனையே இல்ல அண்ணா பையனோட குணத்தை பத்தியும் பணத்தை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆமா ஆமா இந்த பணத்தை பத்தியும் குணத்தை பத்தியும் எனக்கு அக்கறை உண்டு அதுக்கு தானே லிவிங் டுகெதர் லிவிங் டுகெதர் அப்படினா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபிளாட்ல 2 மாசம் ஒன்னா வாழட்டும் அப்போ இவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் செட் ஆகலனா அப்ப நம்ம வேண்டாம்னு வச்சிருவோம் அது கரெக்ட் தானே கரெக்ட் தானே மம்மி கரெக்டா இருக்கு ஒரு சின்ன விஷயம் என்னோட ஃப்ரெண்ட் வீடு தாம்பரத்துல இருக்கு அதுல ஒரு ரூம் ஃபுல் ஏசி ஐயோ டாடி நீ ஏசினா நான் பிசிடா எங்க ஃபிளாட் இருக்குன்னு சொன்ன தாம்பரத்துல ஐயோ இல்ல பெரம்பூர்ல எங்க இல்ல நான் நவுன பண்ணல பா ஓட அவன அடி வந்தா நம்ம அப்பா வந்து பிட்டுக்கு தரணும் வந்திருக்கோம் நடடா நான் நாகு குடுத்துக்குறோம் வா குடி போங்க ஊடுங்க சார் வேலையும் இல்ல ஜோலியும் இல்ல பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க போய் நாலு காசு சம்பாரிங்கடா சரி ஓகே சார் அத பண்ணடா மாமா சொல்றாரு பாரு
அதுக்கு சொல்லடா போடா நிஜமாவே இவர் மாமாடா என்னடா இது வீட்டுக்கு பின்னாடி போலீஸ் ஸ்டேஷன் ரெடி பண்ண செஞ்சு வச்சிருக்காங்க நீ எல்லாம் தற்கொலை பண்ணிக்க போறியா? பின்ன ஏன்டா நீ விஷம் சாப்பிடல? சாவறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு தான் ரூமுக்கு போனேன் சார். வித்து விஷம், விஷத்தோட எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு போச்சு. எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சதை நான் சாப்பிட மாட்டேன் சார். அதை குடிச்சிட்டு சாகாமல் இருந்து வயிற்றை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க பிடிக்கல சார். நீங்களா இருந்தா சாப்பிடுவீங்களா சார்? ஆமாடா சாப்பிட்றேன்டா. ஐயோ சார் விட்டுருங்க சார். பாட்டி குடி கொஞ்சம் தண்ணி. பாட்டி இல்லடா ஆண்டி. நைஸ் பாடி. இல்லை பாடி இல்லை பனியன். உங்க பேர் என்ன? ஜோய். உங்க பேரு? கலா. ஒரு கலா தானே. ஆமா ரேட் எவ்வளோ? மூணுனா ஓகேவா? டேய் இது போலீஸ் ஸ்டேஷன்ரா. அதான் இங்கே வேணாம், வேற எங்கேயாவது போகலாம். என்ன சொல்ற சார் வரட்டுமா? ஏய் சார் கூப்பிடுறாரு. வா போயிட்டு வரேன். போடுங்க மூன்றா ஃபிக்ஸ் பண்ணிக்கம்மா. வா வா கூப்பிட்றான் வா. சார் அடி வயிற்றுல மட்டும் அடிச்சிடாதீங்க சார். அது ஏண்டா? அது என்னன்னா சார், காலையில் கக்கூஸ் கூட போகாம தான் இவன் கூட இந்த வேலைக்கு வந்தேன். அவனே அடிங்க சார். இது உனக்கு எப்போ டைம் கிடைக்குது அவனுக்கு கூட? ரெண்டு பேரும் இந்த ஏரியாவில் பார்க்கக்கூடாது. அவனுக்கெல்லாம் ஒரு லவ், திரும்பி பார்க்காத ஓடு. புரிஞ்சுதாடா? போடா. தேங்க்யூ சார். மச்சான் என்ன அடிச்சிட்டா இருந்தாலும் சண்டைக்கு போகாது. நான் ஏன் இருந்தாலும் கூட சண்டைக்கு போகிறேன். அதான் நீ எப்படியோ ஸ்டேஷன் ஏறிட்டோம் வா. என்ன யாரு போகும்போது கூட்டமாக இருந்தானுங்க எவடையும்? நானும் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா வரேன். ஆமா வா வா. குடுக்குமா இருக்கு. டேய் 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 போடா டேய் போடா. கோமசை வந்த மாதிரியே போதா சொன்னாரு. நான் வரேன் பா. அதான் அதே வழியில் போகிறோம். வா தைரியத்தை பாராட்டுறேன்பா. அப்போ அதுவும் புட்டுக்கிச்சா? ஆ அப்புறம் அவ அவளை மறந்துட்டானா? நீங்க வேற. அவளை கல்யாணம் பண்ணா கையில காசு வேணுங்கிற விஷயம் புரிஞ்சுது. அப்புறம் காசு சம்பாதிக்கிறதுக்காக ஓடு ஓடுன்னு ஓடணும். அப்படித்தானே சாம் கிறிஸ்டி சொன்ன கிரவுண்டுக்கு போய் அடியை வாங்கணும். ஐயோ அந்த கூப்பிட்டான். ஏய் அந்த ஆள் இப்போ வருவானா இல்லையா? இப்போ வருவான். அந்த பொண்ணு கூட வரும். எந்த பொண்ணு? உங்கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சு அந்த பொண்ணா? சரியான மேட்டர். நீ ஒரு தடவை ஃபோன் பண்ணா. அப்படி சார் திருப்பி ஃபோன் பண்ணுங்க. என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. இது போதும். பாத்தியா பண்ணிட்டாங்க. சார் சொல்லுங்க. சார் பின்னால வாரே. ஆ டியர் கேர்ள்ஸ் பின்னாடி நடக்கிறது இல்லை, கூடவே நடக்கதான் எனக்கு பிடிக்கும்.